பொதுமக்கள் வந்து ஒரு சில சிரமங்களை சந்திக்கிறதுக்கு அது எல்லாத்தையுமே மாவட்ட ஆட்சியர்னால நேரடியாக பார்க்க முடியாது. மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வல்லம் வில்லேஜில் ஒரு கேம்பில் கலந்துட்டே இருக்கு, அப்போ ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி வந்து சந்தனக்கோட்டையில் வந்து ரேஷன் கார்டு அமைச்சு தரத்துக்கு ஜனங்க கோரிக்கை வச்சுருக்கா, உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இதில் நீங்கள் நிதித்தான் கேட்டார். மாவட்ட ஆட்சியர் சொன்னோட அன்றைக்கே லெட்டர் எழுதி வச்சுட்டேன், என்னைக்காக ஒரு நாள் தரணும் நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி அது தகுந்த சமயம் இருக்குது. அது கூட நான் நிதி 7 லட்ச ரூபா வந்து மாவட்ட ஆட்சி தர இது இந்த சமயத்தில் நான் அழிக்க சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வச்சேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி மூஞ்சூர்பட்டு ஊராட்சியில் வந்து ஒரு ரேஷன் கடை கட்டி 2 வருஷமாக திறக்காமல் இருக்குது. அதுக்கு பல்வேறு காரண காரியங்களில் அரசு அதிகாரி தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் நிறைய கலெக்டர் மீட்டிங்லேயும் பழைய கலெக்டர் ராமன் சார்ந்து போக சொன்னேன், நிறைய காரணங்கள் சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த ரேஷன் அது கடை ஒன்றும் திறக்காமல் இருக்குது சார். ஒரு வாரத்தில் அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு திறந்துறேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக திறந்து கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே இந்த 3 பஞ்சாயத்து, இங்கே நெல்வாய், சாத்தமதுரை அண்டு பங்களாத்தான், என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சிமெண்ட்டு கொடுக்குறாங்க. அது சரியான முறையில் பொதுமக்களை சென்று சேர்த்த நிறைய சிரமங்கள் இருக்குது. அது மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக வந்து அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று என்னுடைய தொகுதியில் இருக்க கனிம்பாடி பிடிஓ ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, திம்பிடி பிடிஓ ஆஃபீஸ் இருந்தாலும் சரி, ஆற்காடு பிடிஓ ஆஃபீஸ் இருந்தாரு. ஏன்னா இன்னைக்குடைய காலையில் விழா பார்க்க போயிருந்தப்போ ஒருத்தர் வந்து 3 மாதம் ஆச்சு நான் கொடுத்து இது வரைக்கும் அந்த வந்து அந்த அம்மா சிமெண்ட் கொடுக்கல, பிடிஓக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு ரெஸ்பான்சிபிள் பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்கிறாரு அந்த திம்பிடி பிடிஓ வந்து, சார் 5 நாளும் கொடுப்போம், 1 மாதத்தில் கொடுப்போம், 2 மாதத்தில் கொடுப்போம், எப்போ சிமெண்ட் வருதோ அப்போ கொடுப்போம்னு தவிர ஒரு கால நிர்ணயம் நிர்ணயிக்கப்படாமல் இருக்குது. அந்த கால நிர்ணயம் நிர்ணயிக்கப்பட்டு அதை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இப்போ உள்ளாட்சித்துறை எலெக்ஷன் நடக்காதனால எல்லா ஊர்லேயும் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நிறைய சூழ்நிலை இருக்குது. எல்லாம் ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகவே அதுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தனி கவனம் சேர்த்து கண்ட கன்சர்ன் பிடிஓஸ் வந்து தயவுசெய்து எம்எல்ஏஸ் கிட்ட பேசவா சொல்லுங்க. எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகள் தான் நாம் இங்கே முன் வைக்கிறோம். ஒரு சிலர் பேசுறதுக்கு கூட யோசிக்கிறாங்க, நான் வரேன்னு சொன்னாலே பிடிஓ ஆஃபீஸ் கிட்டே போற திமிரி பிடிஓவில் ஒருத்தர் பிடிஓ ஆஃபீஸ் இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர் இதில் 2 மாதம் கொடுத்த நிதியை, அந்த நிதியை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஏஎஸ்லாம் கலெக்டர் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட பிறகு கூட டெண்டரே வைக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து அது பொதுப்பணித்துறைக்கு மாற்றி இன்றைக்கி செயல்படுறேன். அதுக்குன்னா ஆட்சியர் அவர்கள் வெள்ளக்குளத்துக்கு வந்து நம்ம கூடுதல் செக்ரட்டரி வந்து 350 ஏக்கர் டேம் கடித்தரன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முதல்ல என்னுடைய தொகுதி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம், கேள்வி பதிலில், அதுக்கப்புறமா வெட்டு தீர்மானம் எல்லாம் அதுக்கு கொடுத்துருக்கோம். வரப்போ எனக்கும் ஒருவர் தகவல் சொல்லியிருந்தா, நானும் அங்கே வந்திருந்தா தொகுதி மக்கள்லாம் எம்எல்ஏ வந்தாருப்பா பார்த்தா இருப்பான்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கேன். பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை, நல்லது நடந்தால் சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பந்தல் கிராமத்துக்கு ஒரு இது வரைக்கும் நான் எம்எல்ஏ ஆகி ஒரு 60 பஸ் ரூட் கேட்டிருக்கேன், ஒரே ஒரு பஸ் ரூட் மட்டும் தான் விட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மாம்பாக்கத்துலேருந்து வாழைப்பந்தலுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் அங்கே அரசாங்க பஸ்ஸு கிடையாது. அந்த 34 பஸ் நம்ம ரூட்டை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டோம், அது விட்டுட்டாங்க. கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு அமைந்திருக்கின்ற ஆனால் நம்ம கவர்மெண்ட் மக்களுக்கு வந்து செஞ்சிட்ருக்கோம்.
ஆனால் இந்த நலத்திட்ட உதவிகள் வந்து சரியான நபர்கள் இப்போ சென்று சேர்வதில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஜனங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து அரசாங்கத்தால் எந்தெந்த நலத்திட்ட உதவிகள் எந்தெந்த மக்களுக்கு வந்து செய்திட்டு வரும் அப்படிங்கறது வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தான். இப்ப இங்க பேசும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா, ரெண்டு குரூப் தான் வர்றாங்க, அவங்களுக்கு தான் தெரியும், ரோட்ல இருக்கிறவங்களுக்கு, ஊர் உள்ளவங்களுக்கு. நாங்க எல்லாம் தொக்கில் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி சார் தெரியாது தூர் வர்றாங்கன்னு? எல்லா குரூப்பும் ஒன்னா சேர்ந்து வேலை விட்டா தான் தெரியும், மாசுக்கு ஒரு முறை வேலை விட்டா எப்படி சார் தெரியும் எங்களுக்கு? ஏரி வேலைக்காரங்க, அதனால எங்களுக்கு டெய்லி வேலை கொடுங்க சார், நாங்கள் செய்கிறோம், அப்போ தான் தெரியும் எங்கே அந்த தூர் வர்றாங்கன்னு. மாசுக்கு ஒரு முறை வர்றாங்க, நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம் உள்ள, எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்கள் டூர் நாள் இல்லை, நீங்கள் செய்கிறீங்களா? ஆமாம் சார், செய்யறது ரெடியா உரத்துக்கு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்கள் ப்ரொஜெக்ட் ஓகே தினமும் வேலை கொடுங்க சார், எங்களுக்கு நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கிறோம். எங்கள் ஊரில் சொல்லுங்கம்மா, பதில் சொல்லுங்க, அவங்க கேட்குற பதில் சொல்லுங்க சார். இவர் கேட்டாங்க தெரியாது, சொன்னாதான் நான் வேலையை உங்களுக்கு கொடுக்கணும். இல்ல 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 இல்ல, இப்ப நம்ம நூறு வேலை திட்டத்துல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? பின்னாடி வர ஜூம் போட்டு என்னடா போட்டு வரமாட்ல ஒரு இதுல வந்து நூறு நாள் வேலை திட்டத்துல ஒவ்வொரு கிராமத்திலையும் என்னென்ன கண்டிப்பா அந்த அமௌண்ட் வந்து அந்த உதவி அந்த நிதி வந்து வழங்கப்படும். ஆனா என்ன அந்த மெஷர்மெண்ட் புக்ல வந்து என்ன அமௌண்ட்டுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு தான் தேவையான வந்து அந்த நிதி வந்து அளிக்கப்படும், அந்த பணம் வந்து அளிக்கப்படும். இது வந்து 250 ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா வேலையினுடைய தம்மைக்கு ஏற்ற மாதிரி, வேலையினுடைய தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக உண்மையாக செஞ்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோ பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் வந்து 250 செய்வதற்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் முறையாக வேலை செஞ்சுருக்கீங்க, பணம் உங்களுக்கு முறையாக பட்டுவாட செய்யப்படவில்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை அது பிடி வந்தாலும் சரி, இல்லை பஞ்சாயத்து கலெக்டர் இருந்தாலும் சரி. ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கிராமத்திலையும் இப்போ அந்தமாக கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு உங்களால் கேள்வி கேட்க முடியும்? அதனால இன்னைக்கு நம்ம அரசாங்கத்து மூலமா செய்யப்படுகின்ற நலத்திட்ட உதவிகள்லாம் என்னென்ன நம்ம வழங்குறோம் அதை வந்து அதை பற்றி சரியான புரிதல் வச்சுக்கிட்டு, நம்ம 104 வேலை திட்டம் ஓஏபி மட்டுமே கவர்மெண்ட் ஸ்கீம் கிடையாது, இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, எல்லா துறைகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்க பாத்துக்கிட்டு அந்த திட்டங்கள் வந்து யாருக்கு போய் பயனடையும், யார் வந்து அப்ளை பண்ண அந்த திட்டங்கள் கிடைக்கும், அந்த திட்டங்கள் வந்து கிடைக்கிறதுல ஏதாவது சிரமங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா, இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து புரோக்கர் மூலமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்க கண்டிப்பா என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து முதல்ல அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஆட்கள் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க, அலுவலர்கள் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க, பிஓ வாங்கிட்டு இருப்பாரு, பஞ்சாயத்து கிளர்க் வாங்கிட்டு இருப்பாரு, இல்லை வந்து ஹெல்த் அனஸ் வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இணையதளத்தில் நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அது சீனியாரிட்டி அந்த முதுநிலை வரிசை பதிவு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நலத்திட்ட உதவி வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஆன்லைனில் ஒரு வரிசையின் அந்த பயனாளிக்கு வந்து அவருடைய கேஸ் டீட்டெயில் அதாவது என்கொயரி முடிச்சு அவருக்கு சாங்ஷன் பண்ணி அவர் ரிஜெக்ட் பண்ண பிறகு தான் அடுத்த பயனாளிக்கு நம்ம கொண்டு போக முடியும். அம்மா முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த இணையதளத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. அது வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது, தமிழில் தான் இருக்குது நிறைய இணையதள அந்த பயனாளிகள் வந்து தங்களுடைய பெயர்களை வந்து பதிவு செய்வது, தங்களுடைய விவரங்களை பதிவு செய்வதற்கான அனைத்து தகவல்களும் தமிழிலேயே அந்த தரவுகள் இருக்கின்றன. அதை வந்து நம்ம பயன்படுத்தி கொண்டு அதில் மூலமாக இது பண்ண வேணும். அது மூலமாக நீங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மனுவனுடைய எண் வந்து உங்களை மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும். ஒவ்வொரு கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா பொது சேவை மையம் இருக்குது, அந்த காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு.